மக்கள் பேஜ் வியூஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹை. போன வாரம் பார்த்தீங்கன்னா நான் ட்ரௌசர் கடை ரிவ்யூ பண்ணி போட்டிருந்தேன், அதுக்கெலாம் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, ரொம்பவே ஹார்ட்ஃபில்ட் தேங்க்ஸ் அதுக்கு. ஸோ அடுத்து எந்த வீடியோ நம்ம ரிவ்யூ பண்ணலாம், எந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கடை ஒன்று சஜஸ்ட் பண்ணாங்க, எக்மோரில் இருக்க ஒரு கடை. அந்த கடை பேரை நான் இப்போ சொல்ல விரும்பலை. ஸோ அந்த கடையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த கடையில் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபிள். நான் அந்த மாதிரி கடை இப்போ வரைக்கும் பார்த்ததில்லை. அதோட முக்கியமான விஷயம்னா, அந்த கடையை நடத்துகிறவங்க. ஸோ இவ்வளோ சஸ்பென்ஸ் இருக்கே யாரா அப்படின்னு கேட்டினா, இப்போ எதுவுமே ரிவீல் பண்ண போகிறதில்ல. நம்ம கடைக்கு போவோம், அங்கே உங்களை ஏதாவது ரிவ்யூ பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கா, நம்மளுக்கு பிரெட் ஆம்லேட் கொடுத்துருக்காங்க. பிரெட் ஆம்லேட் வித் மைனஸ் அண்ட் சீஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. அப்படியே பிரித்து காட்டுறேன் பாருங்க, தெரியுதா? சாரி கைஸ், கேமரா பற்றி நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது. சின்னதாக வட்டி இருக்கும். நீங்க நல்லா என்ஜாய் பண்றீங்கல்ல ப்ரோ? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. வேற என்ன வார்த்தை சொல்றதுன்னு தெரியல. வந்து இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது, நல்லா இருக்கு. எத்தனை கேட்டால் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் சாண்ட்விச் சொல்லியிருக்கோம், அது வரும். அதுக்கடுத்து அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது வரைக்கும் கடையோட குட்டி சுட்டி ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சாக்லேட் சாண்ட்விச் வரும்னு சொல்லியிருந்தேன்ல அக்கா, பாருங்கள் கரெக்டாக டைமிங் வந்து கையில் கொடுத்து இப்போ சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பார்த்துக்கோங்க ஜூம் ஷாட்டில். ஓகேவா, சாப்பிட போகிறேன். அதையும் பாருங்கள், என்ன சூப்பராக இருக்குது. இந்த சில கடைலாம் சாப்பிட்னா சாக்லேட்லாம் வந்து திகட்டுற மாதிரி போடுவாங்க, பட் இங்கே அதெல்லாம் இல்லை. நல்லாயிருக்கு, சாப்பிடலாம். சாப்பிட போகலாம், வெறுப்பாயிடுவாங்க. சாப்பிட்டு இல்லை ப்ரோ, நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. இல்லை வீடியோவில் இருக்கட்டும் ப்ரோ, ஏன்னா அப்புறம் கேமராமேனுக்கு கொடுக்காம சாப்பிட்றான், இவன் வயிற்றுலாம் வயிறு வலி வரும், இந்த மாதிரிலாம் பத்து கமெண்ட் வரும் ப்ரோ. சாப்பிடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. நல்லாட்ல கேமரா மேன் நான் எக்ஸ்பிரஷனையும் காட்டியிருப்பேன், கேமராக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டார், அந்த ஒரு காரணத்தினால காட்டல. நல்லாயிருக்கு,
வந்து எத்தனை நாள் சாப்பிட்டீங்க இன்றைக்கும் சாப்பிட்றீங்க? ஆக்சுவலி தேர்ட் டைம் தேர்ட் டைம் எப்படின்னா இருக்கீங்க எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கு. எதுவும் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. அவங்க அவங்களோட ஓன் இதில் கொண்டு வந்திருக்காங்க, நிறைய ஹெல்ப்லாம் கிடச்சி வந்திருக்காங்க. ஃபுட்டு எல்லாமே நல்லா டேஸ்டியாக இருக்குது. உங்களுக்கு அக்காவோட அது என்ன சொல்லுவாங்க நடத்துற விதம் நல்லா இருக்கும். எதிர்பார்த்துட்டு நல்லா இருக்குல்ல கடைக்கு எப்பலேருந்து ப்ரோ வரீங்க? நானும் யூடியூப் பார்த்து வந்தேன். சரி நல்லா இருக்கு சொன்னாங்க எல்லாரும். சரி அதெல்லாம் நான் குழி பண்ணுவேன் இங்கே இந்த ஏரியாலும் கிடைக்கல, அதான் சரி இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிங்களா? ஆ ட்ரை பண்ணியிருக்கேன், ரெண்டு பிளேட் சொல்லியிருக்கேன், வாங்கி போய் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ தான் சொல்லியிருக்கீங்க? இப்போ தான் சொல்லியிருக்கேன். சூப்பர். ரெடி பண்ணி கொடுத்துறேன் சொன்னாங்க. ம், அதான் ரெடி பண்ணியிருக்காங்க, அதை வெயிட் பண்ணிட்டு. ஓகே. அப்படியே நாங்களும் யூடியூப் சேனல் தான் உங்களுக்கு தெரியும், அதனால தான் கேட்டுட்டு இருக்கு. அப்படியே நம்ம வியூவர்ஸ் வர சொல்லுங்க. அப்படியே நிறைய போறாண்டா எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா தான் இருக்கு சொல்லியிருக்காங்க. வந்து ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களும் எப்படி இருந்து சொல்லுங்க. வணக்கம், என்னோட பேர் வந்து ஷைனா, நான் சென்னை கே கே நகர்ல இருந்து வரேன். நான் எங்க அம்மா கூட இருக்கேன். இந்த கடை எவ்வளவு நாளாக வச்சிருக்கீங்க? இந்த கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் இந்த ஐடியா எப்படி காமிச்சு? ஏன்னா ரொம்ப நான் பார்த்ததே ரொம்ப புதுசான ஒரு ஐடியா எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து நிறைய இடத்துல நான் வேலை பார்த்துருக்கேன், சுய தொழில் பண்ணியிருக்கேன், நிறைய பிஸ்னஸ் நான் பண்ணியிருக்கேன். அப்படின்னு இருக்கும்போது வந்து எனக்கு உணவுத்துறை மேலே எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு. நம்ம இன்னொருத்தவங்ககிட்ட போய் நம்ம வேலை பார்த்து நம்ம சம்பாரிச்சு இது பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம சொந்த காலையில் நம்ம நிற்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு உணவுத்துறையை நான் தேர்ந்தெடுத்துருக்கேன். இது வந்து என்னோடய குழு மூலியமாக இந்த காலேஜ் எனக்கு தெரியும். இந்த காலேஜ் மூலியமாக நான் ஸ்டால் போட்டிருக்கேன். சாரா மேடம் அவங்கக்கிட்ட நான் அப்ரோச் பண்ண இந்த மாதிரி எனக்கு சொந்த கேன்டீன் தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க மூலியமாக அவங்க காலேஜ்கிட்ட பேசிட்டு எனக்கு ஒரு ஸ்டால் வந்து எனக்கு ஒரு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த காலேஜுக்கும் சாரா மேமுக்கும் என்னுடைய குழுவுக்கும் அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த பப்பியம்மா அவர்களுக்கும் நான் என்னோடய முதற்கண் நன்றியை நான் தெரிவிக்கிறேன். என்னென்ன சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, பொதுவாக வந்து நார்மலாக இருக்கக்கூடிய மக்கள் இடையிலும் திருநங்கையை வைக்கக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய கடைகளிலும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அதாவது வந்து மக்கள் வர தயங்குவாங்க, அவங்ககிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, உங்ககிட்ட நம்ம பேசினா அவங்க கத்திடுவாங்களோ நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ சொல்லிட்டு ஒரு மக்கள் இடையில ஒரு தயக்கம் இருக்கும். மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பாராட்டு இது வந்து. ரொம்ப இப்போ வரைக்கும் யாராவது கேட்டாங்க என்ன பாராட்டுனா இதான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். எம்எஸ்எஃப் யூடியூப் சேனல்லேருந்து எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு போனாங்க. வீடியோ எடுத்துகிட்டு போனோன்னே எல்லாமே எனக்கு பாராட்டினாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, பக்கோடா பாய்ஸ், இதிரிஸ் எக்ஸ்ப்ளோர், நிறைய ஃபுட் இம்ப்ரெஷன், நிறைய பெரிய யூடியூப் சேனல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் அவ்வளோவா எனக்கு இது தெரியல. ஆனால் எம்எஸ்எஃப் யூடியூப் சேனல்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு போனோன்னா ஒரு அவங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கத்தார்லேருந்து நான் ரெண்டு மூணு மணி நான் கால் எடுக்கல, அப்புறமா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருங்கன்னா, நான் ஹெல்ப்னா சின்ன ஹெல்ப் தான் பண்ணுவாங்க, சரி இதுக்கு நம்ம அக்கௌண்ட் நம்ம கேட்குறாங்கன்னு சரி நான் சும்மா கொடுத்துட்டேன். கேட்டுக்கிட்டே கேட்டாங்க, சரி அவங்கள நம்ம ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்க்க போனால் அது என்னாச்சுன்னா அவங்க எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக எனக்கு ஒரு 20,000 ரூபா அமுச்சு விட்டாங்க. 21,000 ரூபா அமுச்சு விட்டாங்க. எனக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷம். எனக்கு இந்த நாள் வரைக்கும் யாருமே இவ்வளோ கிஃப்ட்லாம் நான் பண்ணி நான் பார்த்தது கிடையாது, இப்படி பெரிய அமௌண்ட்லாம் நான் பார்த்ததில்லை. அப்படின்ட்டு இருக்கும்போது வந்து அந்த அண்ணன் பேர் ஜோஷுவான்னா, ஜோஷுவான்னா நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களுக்கு எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு அழுக வருது, எனக்கு எப்படின்னா சொல்ல தெரியல. நம்ம கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, யாரும் ஒருத்தவங்க அப்படின்ட்டு இருக்கும்போது எந்த ஒரு பிளட் ரிலேஷன் சர்க்கிள்ஸ் அந்த ஒரு சர்க்கிளே இல்லை. அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா இருக்கணும்ண்ணா, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். அது மாதிரி எம்எஸ்எஃப் அந்த யூடியூப் சேனல் அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்க மூலியமாக தான் எனக்கு அந்த அண்ணன் தெரிய வரும். அதனால்
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர். அதுதான் என்னால வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவமா ஃபீல் பண்றேன். சூப்பர். அப்படியே மக்கள் எல்லாத்தையும் நம்ம கடைக்கு வர சொல்லிருக்கா? கண்டிப்பா மக்கள் ஆகிய அனைவருக்குமே நான் ஒரு போட்ட போஸ்ட், அந்த போஸ்ட் மூலயமா எல்லாருக்குமே அது ரீச் ஆகி மக்கள்லாம் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நாங்கள் உங்களை அப்படி நாங்கள் வெறுக்க கிடையாது, உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் முடிஞ்சு போயிடாமல் அது வாழ்நாள் ஃபுல்லாக எனக்கு தொடரணும்னு நான் நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கொடுக்குறேன், உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நீங்கள் எனக்கு கொடுங்க போதும். நன்றி, வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷிங் டச் மொய்டோ வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு, ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாக்லேட் சாண்ட்விச் பார்த்தோம், நான் சொன்னேன் அதிலே இந்த ரொம்ப தித்திப்பாலாம் இல்லாமல் கரெக்டான அளவில் போட்டிருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. கடைசியாக மொய்டோ இது எப்படி இருக்குன்றத குடிச்சு பார்த்து சொல்கிறேன். அதுக்குன்னா நீங்கள் நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு. சாப்பிட்றேன்னா சாப்பிட்ற வேலை மட்டும் பார்க்க வேண்டியதுனா இருக்கிற ஜூமெல்லாம் வைக்கிற அப்படின்னு கேட்காதீங்க. சரியா, குடிச்சு பார்க்குறேன். இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை. இந்த மொய்ட்டோ வந்து ப்ரோ, இது மேலே இருக்கிறது பேர் புதினா தானே? இந்த புதினாவோட டாமினன்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு, பிடிக்கும். ஐ அம் ஸ்பெஷல் டிடெக்டிவ் திருவாசகம். எனக்கு அது புதினா அவ்வளோ சாப்பிட மாட்டேன்றதுனால கொஞ்சம் ஷிவர் ஆகுது உடம்பு, மற்றபடி சூப்பராக இருக்கு மொய்ட்டோ. கா இதுவும் நல்லா இருக்குக்கா, நல்லா இருக்குக்கா இதுவும். நானும் சாட்சி. அக்காட சொல்லியாச்சு, அப்படியே சாப்பிட்டு கிளம்புறதா வேலை. நீங்கள் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கிங் ஷாட்ஸ் என்னால் எடுக்க முடியல. காரணம் என்னென்னா அக்கா கடை ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க, திரண்டு வர்றீங்க கடைக்கு, நிறைய வாங்குறீங்க, அக்கா கடையை பெருசாக்குறோம், அப்புறம் அக்கா கடை புது கடையோட ரீஓப்பனிங்க்கு ஒரு வீடியோ போடுறோம். ஓகே, தேங்க்யூ, பாய். இதே போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனல் மக்கள் பேச்சை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க.